Hi, hello, welcome to TANVEEVLOGS TAMIL. இன்னைக்கு நம்ம இந்த வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தன்வீ பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போக போறோம். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வந்து வீடியோட எண்டிங்ல நான் சொல்றேன். நம்ம சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தன்வியோட ஸ்கூல்ல வந்து விண்டர் கேம்போட செலிப்ரேஷன் டே. ஸோ அவங்க பேரண்ட்ஸையும் இந்த இவெண்ட்டுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10:30 ஸ்கூலில் ரீச் ஆக சொல்லியிருந்தாங்க. என் தன்வீ பாப்பா வந்து இந்த 10 days விண்டர் கேம்பில் கற்றுக்கிட்ட டான்ஸை வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தன்வியோட கபோர்டு. இது வந்து அழுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அவ தான் வந்து என்னோடய கபோர்டு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு மல்டி கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கா. நீங்கள் பார்த்தா தெரியும், இது எல்லாமே வந்து பெயிண்டிங் தான். ஏன்னா அங்கங்கே நிறைய திங்ஸ் வந்து அப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ண அவள் விடவே மாட்டாள். இது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது பார்த்தீங்கன்னா வுட்டன் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டர்லாம் வந்து அப்பப்போ அவள் மூடுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பா. இதெல்லாம் நம்ம கிளே இருக்கு இல்லையா, அதை வச்சு ஹார்ட்டின் மாதிரி செஞ்சு வச்சுருக்கா. ஸோ இதுதான் வந்து அவளோட கபோர்டு. இதில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீஷர்ட், ஜீன்ஸ், ஷார்ட்ஸ், லெகின்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் வெஸ்டர்ன் வேர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் டாப் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அவளோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ராக் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் தான் வந்து ஃபுல்லாக ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். கிட்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் பஸ்லேயே வந்து அமுச்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தன்வியை வந்து 7:00 பஸ்லேயே அமுச்சு வச்சுட்டு ஒரு 9:30 வீட்டிலருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறதா தான் எங்களோட பிளான். ஸோ அவங்களோட டான்ஸ்க்கு வந்து ஒரு பிங்க் ஷேடில் வந்து டீஷர்ட்டும் ஜீனும் தான் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த பட்டர்ஃப்ளை டீஷர்ட் தான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் போடுறதுக்காக. யூஸ்வலாக தன்வீக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்து விடுவேன். பட் இன்றைக்கி ப்ரோக்ராமுங்கிறனால அவளால் அவ்வளோ எல்லாம் சாப்பிட முடியாதுங்கிறனால சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாக்லேட் டோனட், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்ட டோனட் வந்து பிஆர்லேருந்து வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரு மஃபின்ஸோட, டெடிபேர் மஃபின்ஸோட ஒரு குட்டி பேக்கெட்டும் தான் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன் டிஃபனுக்கு. டோனட் வந்து தன்வியோட ஃபேவரட் அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஈஸியாகவும் சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை பேக் பண்ணேன். அண்ட் மார்னிங் வந்து தன்வீ வந்து மில்க் எடுத்துப்பா. ஸோ நான் இப்போ வரைக்குமே தன்வியோட மில்கில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுடர்ஸும் நான் ஆட் பண்ணதில்லை. குட்டியாக இருக்கிற சில வந்து ஃப்ரூட்டோட ஜூஸ் அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படி மில்கில் வந்து ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து அவளுக்கு வந்து டேட் சிரப்பு தான் வந்து நான் டெய்லி ஆட் பண்ணி கொடுக்குறேன். அது அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால ஹேர் லாஸ்க்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கிட்ஸுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசனாக வந்து தன்வீக்கு வந்து ஒரு 1 year பேக் வந்து ஹேர் லாஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே இருக்கிற டெம்பரேச்சர்னால. பட் நான் டாக்டர் கிட்டலாம் கூட்டிகிட்டு போனேன், பட் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் இந்த மாதிரி டேட் சிரப் டெய்லி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ ஹேர் வந்து ரொம்ப திக்காக வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ தன்வியும் கிளம்பிட்டா. அவளோட ஸ்கூல் பஸ் வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் அவளை அமுச்சு வச்சிட்டேன். இனிமே தான் நாங்கள் கிளம்பணும். என் 10:30 அவங்க ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் தானே யோசிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கள், வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் வந்து தன்வியோட ஸ்கூல். ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் உள்ள என்ட்ரி ஆச்சில் கரெக்டாக வந்து ப்ரேயர் சாங் போட்டுட்ருந்தாங்க.
இந்த 10 days வின்டர் கேம்ப்ல இருந்த ஆக்டிவிட்டீஸோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இது ஃபுட்பால் டீமோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து தன்வியோட டீம் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வின்டர் கேம்பில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்கும் வந்து அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க அண்ட் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வின்டர் கேம்பில் தன்வியோட சேர்த்து மற்ற குழந்தைங்களும் செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பேரண்ட்ஸ்க்கு பார்க்குறதுக்காக. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா கம்பல்சரியாக பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஜென்ஸுக்கு வந்து ஒரு பேலன்சிங் கேம் தான் வச்சுருந்தாங்க. என் ஃபாதர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மதர்ஸ் எல்லாம் வாங்க உங்களுக்கு ஒரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் விளையாண்ட மியூசிக்கல் சேர் கேம் தான் வச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து மியூசிக்கல் சேரில் 3rd prize வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டோம். ஏதோ வந்ததுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தண்ணி அப்பயே ஓப்பன் பண்ணிட்டா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன கிளாஸ் ஜார் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கத்தரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ்க்கு தான். இங்கே சஃபாரி மாலோட மெயின் பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய மால் இங்கே, A to Z எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபுட் கோர்ட்டுக்குன்னே சொல்லி ஒரு பெரிய ஏரியா இருக்குது. இங்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லஞ்ச் இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபுட் கோர்ட்லேயே உட்காந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தன்வியோட பர்த்டே. இப்போ நாம் நேராக வீட்டுக்கு போகல, டைரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம், ஒரு ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்டெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். இது தன்விக்கு தெரியாது, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு அவட்ட சொல்லாமல் வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். அண்ட் ஆன் த வேல அவளோட பர்த்டே கேக்கையும் வந்து பிக்கப் பண்ணிட்டோம். அண்ட் இது ஃபுல்லாக ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாதுங்கிறனால எங்களோட ரெசார்ட் ஸ்டெக்கேஷன் பிளாகை வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஹோட்டல் பற்றி சொல்லியே ஆகணும், ஒரு 5-star ஹோட்டல். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எங்களை வெல்கம் பண்ணி தன்விக்கு ஸ்பெஷலாக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க பர்த்டேங்கிறனால. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். என் நிறைய பேர் வந்து நியூ வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். என் எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோஸை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, சி யூ.